வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபர்டிலைசர் நம்ம பார்த்துருப்போம். செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மிக்க ஃபர்டிலைசர்ஸ்லாம் நிறையவே பார்த்துட்டோம். இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோஸ் செடிகளுக்கு வந்து ரெகுலராக கொடுக்கறதுனால அதிகமான பூக்கள் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டுகளும் வந்து அதிகமாக விடும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன், நம்ம ரோசா செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கும்போது வந்து பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, சின்ன செடியாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே கம்மியாக கொடுங்க. ஏன்னா அதிகமான உரங்கள் வந்து செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வந்து செடிகள் இலைகள் வந்து சுருள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி வந்து வளர்ச்சிகள் வந்து சுத்தமாகவே இருக்காது, செடிகள் வந்து வேகமாகவே கருகிடும். ஸோ ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது வந்து 1 week once வந்து ரெகுலராக கொடுத்தாலே போதும், டெய்லி கொடுக்கணும் கூட அவசியமே கிடையாது. பெரிய செடிகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் வந்து இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி உங்கள் ரோசா செடிகளுக்கு வந்து கொடுங்க. இன்றைக்கி நாம் எடுத்துருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு. கேரட்டில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது. நிறைய பேர் நினைக்கலாம் சமையலுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும், செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஸோ செடிகளுக்கு வந்து அதிகமான சத்துக்களை தரக்கூடிய இந்த கேரட்டை வந்து நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சிக்கு மாற்றி 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு முக்கியமான பொருளையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த பொருள் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாலே போதும், நம்ம செடிகளில் வந்து அதிகமான தளிர்களுக்கு இது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஸோ சாதம் அடித்த தண்ணி, சாதம் அடித்த தண்ணி வந்து ஒரு 3 நாள் புளிக்க வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நான் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி, நார்மலான தண்ணி விட்டு இதை நல்லாவே லிக்யூடு ஃபார்மில் வந்து நல்லா ஆக்கிறோம். ஏன்னா வந்து சாதம் அடித்த தண்ணி வந்து நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம ரோஸ் செடிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து 200 ml அளவுக்கு கொடுத்தாலே போதும். இது வந்து காலை நேரங்களில் கண்டிப்பாக கொடுங்க. இதே மாதிரி நீங்கள் 1 வார இடைவெளியில் வந்து செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே செடிகள் வந்து அதிகமான வளர்ச்சிகள் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் வந்து பெரிய செடிகளாக இருந்தது அப்படின்னா 200 ml கொடுங்க, அதே சின்ன செடிகளாக இருந்தது அப்படின்னா வந்து 100 ml அளவுக்கு மட்டும் கொடுத்தாலே போதும். ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து செடிகள் வந்து கண்டிப்பாக வதங்க ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக கொடுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டிப்ஸில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.